இப்ப எங்க இருக்காரு ஐயா உதயநிதி, சேப்பாக்கம் சேகுவரா? அவர் எந்த படத்தோட பாடல் வெளியீட்டுல இருக்காரோ, எந்த படத்தோட வெற்றி விழாவில் இருக்காரோ, சேப்பாக்கம் சேகுவராங்க. அந்த திமுகவை தொடங்கியவர் அண்ணா. அண்ணா அண்ணா உதயநாமான்னு கேட்க கூடாது, அறிஞர் அண்ணா. அந்த அண்ணா தொடங்கிய கட்சியில கருணாநிதி, கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி, நாளைக்கு இன்பநிதி, அப்புறம் துன்பநிதி, எல்லா நிதியும் வர போறேன். நீங்க பாத்தீங்கன்னா, இளவு வீட்டுக்கு போனீங்கன்னா பிணம் அழுவாது, பணத்தை சுத்தி இருக்கவன் பூரா அழுவான். அந்த மாதிரி ஸ்டாலின் தான், அவர் பயங்கரமா மோடியை எடுத்துட்டாருங்க, மோடியை மிரட்டிட்டார், சம்பவம் பண்ணிட்டாரு. மோடி அதிருப்தி ஆகிதான் போனாரு. ஒட்டுமொத்த இந்தியாவில இப்படி பவர்ஃபுல்லான லீடரை பார்க்க முடியாது. யாரு இவங்களே சொல்றாங்க, ஆளுநரை நாங்க மிரட்டிட்டோம்ங்க. எப்படி மிரட்டினீங்க? ஆளுநர் நடந்து வந்துட்டு இருந்தாரு, திடீர்னு திராவிட நாடு பாட்டு போட்டோம், பாட்டை கட்டணும் திகச்சு நெஞ்ச பிடிச்சிட்டாரு. ஆளுநருக்கு தமிழ் தெரியுமாடா? இதுல ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, நான் ஜெய்பீம் படம் பார்த்துட்டு மூணு நாள் நாள் தூங்கல. ஏன் உங்க வீட்லயும் கரண்ட் இல்லையா? திராவிடர் மாடலாச்சு நடக்குது, அதனால திராவிட மாடலாச்சு. பசுமாட்டுக்கு பின்னாடி போய் சூடம் காட்டுற ஆட்சிக்கு பிறகு திராவிட மாடலாச்சு. இப்பேற்பட்ட ஆட்சி இலக்கியங்கள் பாடுது, ஆட்டு பெருக்கற்று அடி சுடும் அன்னாலும் ஊற்று பெருக்கால உலகூட்டும்னு. கால் வைக்க முடியாத ஆத்துக்குள்ள அடி சுடும், பாதம் சுடும், அன்னாலும் ஊற்று பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு பாடினா இன்னைக்கு இருக்கா? இருக்கா? தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வந்தாலும், திமுக ஆட்சிக்கு வந்தாலும், அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும், தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க மாட்டான். ஏன்டா நோக்கம் இல்லை, அடுத்த உலக போர் என்ற ஒன்று வந்தால் தண்ணிக்காக தான் வருங்கிறான். தண்ணிக்காக தான், தண்ணிக்காக உலக போர் வருமானு நினைக்கலாம். இன்னைக்கு கேரளாவோட, ஆந்திராவோட, கர்நாடகாவோட மாநில போர் வருது, அது நாளைக்கு உலக போர் என்று ஒன்று வந்தால் தண்ணிக்காக தான் வரும். 20ஆம் நூற்றாண்டை கச்சா எண்ணெய் வளம் உலக அரசியலை பன்னாட்டு அரங்கை தீர்மானித்தது. 21ஆம் நூற்றாண்டை நீர் வளம் தான் தீர்மானிக்கிறான். இவ்வளவு பேசுறான திராவிட மாடலாட்சின்னு. அந்த திராவிட மாடலாட்சியில தன் மக்களுக்கு, தன் குடிகளுக்கு தண்ணியை கொடுக்க துப்பு இருக்கா? இலவசமா தண்ணியை கொடுக்க துப்பு இல்லை. அப்புறம் எதுக்கு தண்ணி வரி வாங்குற? தண்ணிக்கு ஏன் வரி வாங்குற? வாட்டர் டாக்ஸ் கட்டுறோமா இல்லையா? நம்மளாம் சாலை வரி வாங்குறான், ஆனா சாலையை போகணுமா? நீ சுங்கச்சாவட சுங்க கட்டணம் கட்டணும். இந்த அமைப்பு முறையே மிக தவறானது. இது மன்னராட்சி முறை இல்ல, மக்களாட்சி முறை தான். மக்கள் தான் எஜமானங்கிறான், மக்கள் தான் அதிபருங்கிறான், மக்கள் தான் மன்னருங்கிறான். ஆனா மக்கள் கையில எப்போது அதிகாரம் இருக்கும்? எப்ப? 5 ஆண்டுக்கு 1 முறை தேர்தல் நாளன்று வாக்குச்சாவடிக்குள் நுழைஞ்சு அந்த 1 மணி நேரத்தில், அந்த 1 நிமிஷத்தில், அந்த 1 நொடி பொழுதுல, அந்த கனப்பொழுதுல நீங்கள் வாக்கு சொல்ற நொடிதான் உங்களுக்கான அதிகாரம். நீங்க கட்டவரல அமைக்கி, கட்டவரால பொத்தான அமைக்கி, நீங்க வாக்கு செலுத்துற நொடிதான் உங்களுக்கான அதிகாரம். நீங்க வாக்கு செலுத்தி முடித்த பிறகாக உங்க அதிகாரம் கடத்தப்பட்டுரும். சட்டமன்ற உறுப்பினருக்கோ, பாராளுமன்ற உறுப்பினருக்கோ கடத்தப்பட்டுரும். நான் எடப்பாடி பழனிசாமியை தவறாக தேர்ந்தெடுத்து விட்டேன், எடப்பாடி பழனிசாமியை திரும்ப பெற வேண்டும் என்று நீங்க போராடினா திரும்ப பெற முடியாது. நான் திமுகவுக்கு தவறாக வாக்களித்து விட்டேன் என்று சொல்லி கோடிக்கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி போராடினாலும் ஸ்டாலினை திரும்ப பெற முடியாது. அப்ப என்ன, தேர்தல் காலத்தில் என்னென்ன வாக்குறுதியை கொடுக்க முடியுமோ வாக்குறுதியை கொடுத்து மக்கள்கிட்ட வாக்கை வாங்கிடுறான். வாக்கை வாங்கின பிறகு அந்த வாக்குறுதி நிறைவேற்றணும்னு எந்த சட்டமும் இல்லை. அப்ப எதையும் செய்யறது இல்லை. இன்னைக்கு ஐயா உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க பாருங்க. ஐயா உதயநிதி ஸ்டாலின், அகில விட சூப்பர் ஸ்டார் ஐயா உதயநிதி ஸ்டாலின். அவங்க என்ன சொன்னாங்க முதல்ல, திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே நீட்டை ரத்து பண்ணிடுவோம். எப்படி ரத்து பண்ணுவீங்க? அதெல்லாம் கேட்காதீங்க, ரத்து பண்ணிடுவோம். இல்லை சொல்லுங்கண்ணே, கேட்போமே. இல்லை ரத்து பண்ணிடுவோம். அட சொல்லுங்க. அதாவது எங்கள்கிட்ட ஒரு விசித்திரமான சூத்திரம் இருக்கு, ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை வச்சு நாங்கள் நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவோம்னர். என்ன ஃபார்முலான்னு கேட்டால், யாருக்கு மானம் இருக்கோ, யாருக்கு சொரணம் இருக்கோ, சூடு இருக்கோ, அவங்களால தான் நீட் தேர்வை ரத்து பண்ண முடியும்னு ஐயா உதயநிதி சொன்னாங்க. நாம் அப்போவே சுதாரிச்சிருக்கணும், இது ஒன்றும் ஆகிறதுக்கு இல்லை, வேறு வேலையை பார்க்கலாம்னு. பெண்ணாச்சு, அதிமுகவின் ஆட்சி காலத்திலே தங்கச்சி அனிதா உள்ளிட்ட பல தங்கைகள் இறந்து போன போது அதனை கண்டித்து போராடிய திமுக, இறந்து போன குடும்பத்திற்கு ஆறுதல் சொன்ன திமுக, அதை பேசுபொருளாக மாற்றிய திமுக, திமுகவின் ஆட்சி காலத்தில் 10 பேர் வரைக்கும் இறந்து போயிட்டான் நீட் தேர்வால. வாய் திறந்து திமுக பேசுதா? யார் வீட்டுக்கா திமுக இளவு சாலைக்க போடுச்சா? இல்ல. ஏன் போல அதிமுக ஆட்சி காலத்தை இறந்த போது போராடிய நீங்கள்
அதற்காக பேசிய நீங்கள் இப்ப ஏன் போகல? ஏன் போகல? இப்ப எங்க இருக்கார் ஐயா உதயநிதி? சேப்பாக்கம் சேகவரா அவர் எந்த படத்தோட பாடல் வெளியீட்டுல இருக்காரோ, எந்த படத்தோட வெற்றி விழாவில் இருக்காரோ, சேப்பாக்கம் சேகவராங்கிறாங்க. கொடுமை, காலத்தின் கொடுமை. சேகவரெல்லாம் தெரிஞ்சிருந்தா அவர் தற்கொலை பண்ணி செத்துருப்பாரு. என்னடா கொடுமையா இருக்கு நாட்டில்! அவரை வந்து நீங்க உதயநிதினு கூப்பிடக்கூடாதான், சின்னவர்னு கூப்பிடலாமா? என்ன சின்னவர், என்ன சின்னவர், நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க? அதுலேயும் இங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவருக்கு வந்து அமைச்சராக இருக்கிறதெல்லாம் பெருமை கிடையாது, உதயநிதி ரசிக மன்ற தலைவராக இருக்கிறதான் பெருமை அவருக்கு. உதயநிதி நடித்தாலும் பரவாயில்ல, நடிக்கிற மாதிரி நடிக்கிறார் அவரு. அவர் அமைச்சராக்கி தாங்க மறுவேளை, அமைச்சர் ஆக்கியே திரணுங்கிறாங்க. கொள்கை கோட்பாடுன்னு ஒன்று கொஞ்சமாவது இருக்கா? திமுக அண்ணன் கருணாநிதி குடும்ப சொத்தா? இந்த திமுகவை தொடங்கியவர் அண்ணா. அண்ணா அண்ணா உதயநாமான்னு கேட்கக்கூடாது, அறிஞர் அண்ணா. அந்த அறிஞர் அண்ணா கட்சியை தொடங்கிய போது, தொடங்கி ஆட்சியை பிடித்த போது முதலமைச்சராக பதவி வைக்க போறாரு. முதலமைச்சராக பதவி வைக்க போறப்ப அந்த விழாவுக்கு கார்ல ஏறப்ப வாசல்ல அவர் மனைவி ராணி இருக்காங்க. அவர் மனைவி ராணி காத்திருக்காங்க, நம்மளையும் நம்ம கணவர் கூட்டு போவாங்க அப்படின்னு. ஆனா அண்ணா அழைத்து போக மறுக்கிறார். மறுத்துட்டு அண்ணா சொல்றாரு, கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடைவெளி தேவை, அதனால நான் அழைத்து போக முடியாதுன்ற மறுக்கிறார். அழைத்து போனா அதிகபட்சம் உட்கார்ந்து துர்காஸ்டின் போல கண்ணி முடிப்பாங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி ஒண்ணு கிடையாது. ஆனா ஒரு பதவியேற்பு விழாவுக்கு ஒரு பார்வையாளரை கூட தன் குடும்பத்தாரை அழைத்து போக கூடாது என்று மறுத்தவர் அண்ணா. அந்த அண்ணா தொடங்கிய கட்சியில கருணாநிதி, கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி, நாளைக்கு இன்பநிதி, அப்புறம் துன்பநிதி, எல்லா நிதியும் வரப்போறேன். இப்ப யாருக்கான ஆட்சி? மன்னராட்சி முறையில் மன்னன் ஆளுவான், மன்னனோட பிள்ளை ஆளுவான், பேன ஆளுவான், கொள்ளுப்பன் ஆளுவான், வாரிசு வாரிசாக தொடரும். அங்க அதிகாரம் ஒரே குடும்பத்திட்ட இருக்கும், பணமெல்லாம் ஒரே குடும்பத்திட்ட இருக்கும். இது மக்களாட்சி காலம். கருணாநிதி, கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின், உதயநிதி, அதே போல அதிகாரம் ஒரே குடும்பத்திட்ட இருக்குது. அதே போல வந்து செல்வ வளங்கள் எல்லாம், சொத்துக்கள் எல்லாம் ஒரே குடும்பத்திட்ட இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா, ஸ்டாலினை பத்தி ஸ்டாலின் பெருசா எதுவும் பேசுறது கிடையாது, சொல்லிட்டாங்க. நீங்க பேசாதீங்க, நீங்க பேசினா ஆபத்து. அப்ப என்ன பண்ண, நாங்க பேசுறோம் உங்களை பத்தி. நீங்க பாத்தீங்கன்னா, இளவு வீட்டுக்கு போனீங்கன்னா பிணம் அழுவாது, பணத்தை சுத்தி இருக்கவன் பூரா அழுவான். அந்த மாதிரி ஸ்டாலின் தான், அவர் பயங்கரமா மோடியை எடுத்துட்டாருங்க, மோடியை மிரட்டிட்டாரு, சம்பவம் பண்ணிட்டாரு. மோடி அதிருப்தி ஆகிதான் போனாரு. ஒட்டுமொத்த இந்தியாவில் இப்படி பவர்ஃபுல்லான லீடரை பார்க்க முடியாது. யாரு இவங்களே சொல்றாங்க. ஆனால் நிஜத்தில் என்ன நிலைமை, எம்சிஆர் சாய் 23 முடியாச்சு, போய் பாதாள சுரங்கத்தில் பதுங்கின கதை தான். பக்கத்தில் தெலுங்கானாவில் போய் பாரு, தெலுங்கானாவில் சந்திரசேகர் ராவன் ஒருத்த ஆடுறான், சந்திரசேகர் ராவனு. மோடியை விரட்டுறான், விரட்டி விரட்டி அடிக்கிறான். நீ என் ஆட்சியை கவிழ்த்தால் நான் மோடி ஆட்சியை மத்தியில் கவிழ்ப்பேங்கிறான். உன்னால் அப்படி பேச முடியுமா? பேச முடியுமா? ஆளுநரை சமாளிக்க முடியுது. ஆளுநரை, தமிழ்நாட்டில் ஆளுநர் ஒருத்தர் இருக்காரு, ஆளுநர் ஆர் என் ரவி, அந்த ஆர் என் ரவியை சமாளிக்க முடியுதா? ரவியை எதிர்த்து நீங்க ஏதாவது செயல்பாடு பண்ணுங்க, ஏதாவது அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுக்க அப்படின்னா என்ன பண்றான், முரசு வழியை உட்கார்ந்து கற்று எழுதுனான். கொக்கன்று நினைத்தாஜோ கொங்கனவா அப்படின்னு. என்ன முரசு வழியை தனக்கு வாங்கி வீட்டில் படிச்சிருக்காரு ஆளுநர். ஆளுநரை நாங்க மிரட்டிட்டோம்ங்க. எப்படி மிரட்டினீங்க? ஆளுநர் நடந்து வந்துட்டு இருந்தாரு, திடீர்னு திராவிட நாடு பாட்டு போட்டோம், பாட்டை கட்டவன் திகச்சு நின்று பிடிச்சிட்டாரு. ஆளுநருக்கு தமிழ் தெரியுமாடா? தமிழ் தெரியுமா? என்ன கதை சொல்றீங்க? அதிமுக ஆட்சி காலம் நடந்த போது இந்த ஊடகங்கள்ல அதிமுக ஆட்சியோட அவலங்களை பேச ஆள் இருந்துச்சு. திமுக ஆட்சிக்கு வந்தோடனே அந்த அவலங்களை பேசவே ஆள் இல்லை. பாதி பேர் திமுகவுக்கு என்ன சொல்றது, ஓனாண்டி புலவரா மாறிட்டான். எப்படி எழுதாங்க பாருங்க, அச்சத்தில் பாஜக, உச்சத்தில் ஸ்டாலின், ஆளுநர் பூஜ்யம், ஸ்டாலின் ராஜ்யம், அடித்தாருக்கு இல்லி, பறந்தது டெல்லி. எப்படி எழுதாங்க பாருங்க, ஸ்டாலினே பார்த்தா மிரண்டு போவார். அந்த அளவுக்கு பேசி பேசி கடுத்துருவாக்கம் செய்யறான். என்ன மாற்றத்தை கொடுத்துட்டீங்க, விடியலை கொடுத்துட்டீங்க, விடியலை தருவோம், வெளிச்சு தருவோம். நீங்க வீட்டில் புரிஞ்சவனே கரண்ட் இல்லை, கேட்டால் நாங்கள் காரணம் இல்லை, அதிகாரிகளும் காரணம் இல்லை, அணில் தான் காரணம் கிடையாது. ஏண்டா அணில் ஏதாவது சங்கம் வச்சிருக்கா? அதிமுக ஆட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம், ஒத்துழைப்பு கொடுத்தோம். திமுக ஆட்சிக்கு வந்தோம்னா அந்த ஒத்துழைப்பு தர தேவையில்லை. நாம தீர்மானம் போட்டு ஒத்துழைப்பு தராமல் கரண்ட் கம்பத்தை விடுவோம்னு ஏதாவது தீர்மானம் போட்டு வச்சிருக்கா? என்ன ஏமாத்து வேலை?
அதிமுகவின் ஆட்சி காலத்திலே மதுபான கடையை மூட சொல்லி ஸ்டாலின் போராடினாரா இல்லையா? கொரோனா காலத்தில் மதுபான கடையை திறக்க கூடாதுன்னு சொல்லி வீட்டு வாசலில் கருப்பு கொடி ஏந்தி கருப்புடை தரித்து குடும்பத்தோடு ஸ்டாலின் போராடினாரா இல்லையா? தமிழ்நாடு முழுக்க கனிமொழி களிமொழி இதே மதுவிலக்கை வலியுறுத்தி மதுபான கடையை மூட சொல்லி போராடினாங்களா இல்லையா? இப்ப திமுக ஆட்சிகாலம் நடக்குது, ஏன் உங்கள்ட்ட பூட்டே கிடைக்கலையா? மதுபான கடையை பூட்டுறதுக்கு ஏன் மதுபான கடையை மூட முடியல? இப்ப மதுபான கடையில் டாஸ்மாக் அல்லாத பஞ்சாமிரம் வைக்கிறாங்களா? பஞ்சாமிரம் வைக்கிறாங்களா? லேயம் வைக்கிறாங்களா? ஏன் மூட முடியல? அதிமுகவின் ஆட்சி காலத்தில் மதுபான கடையை மூட சொல்லி போராடிய நீங்கள் உங்க ஆட்சியில் ஏன் பேச மறுக்கிறீங்க? ஏன் மறுக்கிறீங்க? அதிமுகவின் ஆட்சி காலத்தை தூத்துக்குடியில் சாத்தான் குளத்தில் காவல்துறையால அப்பா மகன் ஜெயராஜும் பெண்ணிக்ஸும் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள். அந்த படுகொலை கண்டித்து எல்லாரும் பேசணும். திமுகவும் பேசியது. அன்றைக்கு ஊரடங்கு காலகட்டத்தில் அனுமதி இல்லாத போதும் சென்னையிலிருந்து புறப்பட்டு கார் வழியாக புறப்பட்டு கார் மூலமாக தூத்துக்குடி போய் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் சொன்னார் உதயநிதி. எப்ப? அதிமுகவின் ஆட்சி காலம். இங்க சென்னையில கிளம்பி தூத்துக்குடி போய் ஆறுதல் சொன்னாரு. காவல்துறையில கொலை செய்யப்பட்ட அந்த குடும்பத்தாருக்கு இன்னைக்கு அதே உதயநிதி சட்டமன்ற உறுப்பினராக அங்கம் வைக்கக்கூடிய சேப்பாக்கம் திருவள்ளிக்கடி தொகுதியில் விக்னேஸ்வரன் இளைஞனை காவல்துறை அடித்து கொலை செய்து விட்டு காவல்துறையை முன்னின்று எரிக்குது. அந்த பச்சை படுகொலை குறித்து உதயநிதி வாய் திறந்தாரா? பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் சொன்னாரா? இல்லை, இல்லவே இல்லை. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து காவல்துறை பொதுமக்களை அடித்து கொலை செய்கிறது. ஆனா திமுக வாய் திறந்து கண்ணந்திருக்கிறாங்களா? இல்ல. இதுல ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, நான் ஜெய்பீம் படம் பார்த்துட்டு மூணு நாள் நாள் தூங்கல. ஏன் உங்க வீட்லயும் கரண்ட் இல்லையா? என்ன கதை சொல்றீங்க? ஜெய்பீம் படத்தில் நடந்ததை கண்ணு பார்த்து நான் மனம் உருகிட்டேன், தூங்க முடியலன்னா ஜெய்பீம் படத்தில் நடந்தது போலவே பத்து பேருக்கு மேலே அடிச்சு கொண்டுட்டான் இந்த ஆட்சி காலத்தில். அந்த படுகொலைகளுக்காக பேசுனீங்களா? யாரை ஏமாத்த அந்த நாடகம்? யாரை ஏமாத்த? யாரை ஏமாத்த? இங்க திராவிட மாடலாட்சி நடக்குது. அது என்ன திராவிட மாடலாட்சி? பசுமாட்டுக்கு பின்னாடி போய் சூடம் காட்டுற ஆட்சிக்கு பிறகு திராவிட மாடலாட்சி. எதுக்கு பசுமாட்டுக்கு படிப்பு சூடம் காட்டுற? உத்தரப்பிரதேசத்துலயாவது மோடி தான் காட்டினான். நீ பின்னாடி காட்டுறிய என்ன? என்ன நியாயம் இதெல்லாம்? நாங்கள் பசு மடம் அமைக்கிறோம், பசு மடம் அமைச்சு பசுக்களை எல்லாம் பாதுகாக்க போறோம்ங்கிறேன். சென்னையில் அடித்தட்டு உழைக்கும் மக்கள் வாழ்றான், அடித்தட்டு உழைக்க மக்களை அடித்து துரத்தி வீட்டை அடிச்சு நடுத்தல கொண்டாந்து எடுத்துட்டு பசுக்களுக்கு மடம் கட்டி என்ன பண்ண போற? பசுக்களுக்கு மடம் கட்டி என்ன பண்ண போற? இதை விட கொடுமை என்னன்னா, இறந்து போன கோயில் யானைகளுக்கு, இறந்து போன கோயில் யானைகளுக்கு தமிழ்நாட்டோட 10 கோயில நினைவு மண்டபம் அமைக்க போறானா? தூத்துக்குடியில் சுட்டு கொலை செய்யப்பட்ட 14 பேருக்கு நினைவு தூண் அமைக்கணும்னு சொல்லி தூத்துக்குடி மக்கள் போராடுறான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நினைவு தூண் அமைக்கல. ஆனா அதே நாட்டில் இறந்து போன கோயில் யானைக்கு நினைவு மண்டபம் அமைக்க போறானா? இந்த ஆட்சி வழங்குமா? உருப்படுமா? உருப்படுமா? ஆனா சொல்றான் விடியல் ஆட்சி சிறப்பான ஆட்சிங்கிறான், நல்லாட்சிங்கிறான். நல்லாட்சியா? என்ன நல்லாட்சி கிழிக்குது? நல்லாட்சி என்று யார் சொல்லணும்? ஒரு ஆட்சி நல்லாட்சி என்றால் அதற்கான வரையறை என்ன? அழகு என்ன? மக்கள் போராடாது, மக்கள் மனு கொடுக்காது, மக்கள் மன்றாடாது, மக்கள் துன்பப்படாது, துயரப்படாது, மக்களின் தேவைகள் எதுவோ அதை நிறைவேற்றி கொடுக்கிற ஆட்சி தான் நல்ல ஆட்சி. மக்களுக்கு இதை செஞ்சால் நலன் பயக்கும் என்று தேடி தேடி நல்லது செய்யற ஆட்சி தான் நல்ல ஆட்சி. அப்படி இருக்கா? ஒரு ஆட்சியை நல்லாட்சி என்று யார் சொல்லணும்? எந்த மக்கள் வாழ்க்கை செலுத்தி ஆட்சி அதிகாரத்தை அமைத்தார்களோ, இந்த அரசை கட்டமைத்தார்களோ, அந்த மக்கள் சொல்லணும் இது நல்ல ஆட்சின்னு. மக்கள் சொல்றானா? மக்கள் சொல்லல, மந்திரி சொல்றான். நல்லாட்சி மந்திரியே சொல்றேன். இதுல கொடுமை என்னன்னா, மன்னராட்சி முறையில் கூட, மன்னராட்சி முறையில் கூட மன்னர்களை புலவர்கள் கவிஞர்கள் தான் புகழ்ந்தாங்க. ஆனா மக்களாட்சி காலத்துல உதயநிதி ஸ்டாலின் மந்திரியே புகழ்றான். ஒரு கல் வந்தது, அந்த கல் ஒரு கல் ஒரு கண்ணாடி என்றது, தமிழ் திரையுலகம் வரலாற்றை படைத்தது. இன்னொரு கல் வந்தது, செங்கல்லை தூக்கி கொண்டு வந்தது, அந்த செங்கல் தமிழக அரசியல் வரலாற்றிலே வரலாற்று படைத்தது. அவர் நடித்த படமோ கெத்து, அவர் தான் தமிழ்நாட்டின் சொத்து. என்ன, நீங்க வாக்கு செலுத்தி ஏதாவது தொகுதிக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு அனுப்பிச்சிங்க பாருங்க, அவங்க போய் சட்டமன்றத்தை போடுற ஜாடுறான்.
போட்டி போட்டு ஜாலரா போடுறான், போட்டி போட்டு. இதே திருச்சியில பாருங்க, திருச்சியில உதயநிதி வர்றாரு, வந்த உடனே திருச்சி மேயர் இருக்காரு பாருங்க, மேயர் மேயர் அங்கேயே போட்டு இப்ப காலில் விடுறாரு. இதை போய் சாக்கிறது விடலாமே, இதுக்கு என்ன மானம் கட்ட பழப்பு? அப்படி காலில் விழுந்து மண்டிட்டு பதவி வாங்கி புறப்பட போறீங்க, என்னடா மானம் கட்ட பழப்பா இருக்கு? ஒரு குடும்பம் தான் ஆதிக்கம் செய்யும், அதிகாரம் பண்ணும்னா அப்புறம் என்ன மக்களாச்சு, என்ன மக்களாச்சு, என்ன கோட்பாடு? திமுக இந்த கோட்பாட்டுக்குன்னு சொல்லு. அண்ணா கட்சியை தொடங்குற போது ராபின்சன் பூங்காவில் கொட்டுகிற மலையில கட்சியை தொடங்குற போது வைத்த கோட்பாடுகளை ஒண்ணு, வடவர் எதிர்ப்பு, வடநாட்டுக்காரன் எதிர்ப்பு. இன்னைக்கு வடநாட்டுக்காரன் எதிர்ப்பு திமுக பேசுமா? தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான வடநாட்டுக்காரன் வந்துட்டான், ஹிந்திக்காரன் வந்துட்டான், அவன் ஊழலை கொண்டிருக்கான், அத்தனை வேலைவாய்ப்புகளையும் பறிக்கிறான், வாக்குரிமை பெறான், வாக்குரிமை பெற்று நாளைக்கு அரசியலை தீர்மானிக்கிற காரணியாக மாற போறான் வடநாட்டுக்காரன். அந்த வடநாட்டுக்காரனை வெளியேற்றுவதற்கான எந்த திட்டம் இருக்கு? எந்த திட்டம் இருக்கு? கருணாநிதி தண்டவாளத்தை தட வச்சாரு, எதற்காக? தாழ்மையப்படுத்தலை ஏன் தட வச்சாரு? ஏன் வச்சாரு? மனைவியோட துணையோட சண்டை வச்சாரா? ஏன் வச்சாரு? தாழ்மையாங்கிற வடநாட்டுக்காரன் பேரு கள்ளக்குடிங்கிற ஊருக்கு வைக்க கூடாது, தாழ்மையாபுரம் வைக்க கூடாதுன்னு தான் போறாரு தண்டவாளத்தை தட வச்சு. ஆனா அதே தமிழ்நாட்டில் வடநாட்டுக்காரன் வந்துட்டாங்க, வடநாட்டு மார்வாடி வசதிக்காக தமிழ்நாட்டில் இறைச்சி கடைகளை மூடுகிறது திமுக அரசு. தமிழ்நாட்டில் இறைச்சியை விரும்பி சாப்பிட்றவங்க எல்லாரும் பெரும்பான்மை மக்கள். ஆனால் வடநாட்டு மார்வாடி இருக்கான் பாருங்க, அவன் சமண பண்டிகை கொண்டாடுறான் மகாவீர ஜெயந்தியை, அவன் வசதிக்காக மார்வாடி வசதிக்காக தமிழர்கள் சாப்பிடுறதுக்கு இறைச்சி கடைகளை மூடுகிறது சாப்பிட விடாம. இந்த ஆட்சி தமிழருக்கான ஆட்சியா? நலன் பேக்குகிற ஆட்சியா?